ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ ஜியோஸ் 50 டாபிக்ஸ் இந்த கிளாஸில் டாபிக் 11 வந்து பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவர்மெண்ட். ஸோ லோக்கல் கவர்மெண்ட்டில் மெயினாக நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம பிரிக்கலாம். அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இந்த டாபிக் நமக்கு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர் ஆகுது. லோக்கல் கவர்மெண்ட்ஸ், பஞ்சாயத்து ராஜ், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் இதெல்லாம். ஸோ மெயினாக இந்த பஞ்சாயத்து ராஜில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலாக இந்த டாபிக் சம்மந்தமான இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் இது எவல்யூஷன். பஞ்சாயத்து ராஜ்ன்ற சிஸ்டம் வந்து பழங்காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்கு அதை வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து 73rd அமெண்ட்மெண்ட் 1992 பற்றி பார்க்க போகிறோம். பிகாஸ் இப்போ அட் ப்ரெசண்ட் இந்த பஞ்சாயத்து ராஜ்க்கு சில கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக தான். ஸோ அது எல்லாமே ஓவரால் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்த்தா, ரூரல் டெவலப்மெண்ட், ஒரு கிராமத்தை வந்து முன்னேற்றதற்காக தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் என்ற ஒரு விஷயமே வந்திருக்கும். ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் நம்ம வந்து ஒரு 3-tier ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த 3-tier வந்து பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட், ஜோனு, வில்லேஜ். மெயினாக ஃபஸ்ட்டு வில்லேஜ் தான், அதுக்கப்புறம் ஜோனல், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி தான் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம், ஜோனல் மண்டலம், அண்ட் வில்லேஜ் கிராமம். ஸோ இதனுடைய அந்த ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் என்ற ஒரு விஷயமே. இதை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனில் பேசிக்காக ஆர்டிக்கல் 40, அதாவது காந்தியன் ஐடியாலஜியில் என்ன சொல்லியிருப்பாங்க, டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஸ்டேட் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டேட்டுக்குள்ள ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து பஞ்சாயத்து ராஜ் என்ற ஒரு விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஆகணும், கிராம பஞ்சாயத்துகளை ஒழுங்கமைக்கணும் அப்படின்னு ஆர்டிக்கல் 40 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி தான் நம்மளுடைய இப்போ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் என்ற ஒரு விஷயம் வந்து உருவாகி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ பஞ்சாயத்து ராஜ்ன்றது ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரி, ஒரு வில்லேஜ்க்கான ஒரு செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லே தான் பேசிக்காக பஞ்சாயத்து ராஜ், அதுக்கான இந்த ஆர்டிக்கல் 40 அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எவல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி உருவாகி வந்திருக்கு? நம்ம பழங்காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து தெரியும் நிறைய படத்தை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போ தான் வந்து இந்த பஞ்சாயத்து இதுதான் பேசிக்காகவே இருந்திருக்கும். ஸோ அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஜுடிஷியல் பவர்ஸ் கொண்டதாக இருக்கும். அதாவது இந்த நாட்டாம படம் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ அவங்க தரது தான் அந்த தீர்ப்பு. சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படம் தான், அந்த மாதிரி அவங்க நடத்துறது தான் நிர்வாகமாக இருக்கும் அந்த கிராமத்தோட முன்னேற்றத்திற்காக எல்லாமே. ஸோ இதுதான் ஓரளவுக்கு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன், பட் ரொம்ப பழங்காலத்தில் வந்து இப்படி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த முகலாயர்கள் பீரியடு, அப்புறம் பிரிட்டிஷ் ஆதிக்கம். ஸோ இவங்கெல்லாம் வரும்போது அந்த பிரின்சஸ், அதாவது அந்த கிங், அவங்க ரூல் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியும் அந்த லார்ட்ஸு, அவங்கெல்லாம் ரூல் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் வந்து பஞ்சாயத்து ராஜ் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து இதை கரெக்டாக கொண்டு போகணும்னு சொல்லி நிறைய கமிட்டிஸ் வந்து இதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட முக்கியமான மெயினான இந்த 4 கமிட்டி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, பல்வந்த் ராய் மேத்தா குழு, செகண்ட் அசோக் மேத்தா குழு, தேர்டு ஜிவிகே ராவோ குழு, ஃபோர்த் வந்து எல்எம் சிங்வி குழு. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ நம்மளுடைய எல்லா கம்ப்ளீட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தா எல்எம் சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான். பட் இதுக்கு முன்னாடி இந்த 3 கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்ததாக எவால்வ் ஆகி வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957 ரொம்ப முக்கியம், அப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து மெயினாக எதுக்காக கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், CDP அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக மேம்பாட்டு திட்டம், அதுக்கப்புறம் நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்,
தேசிய விரிவாக்க சேவை, இதை பற்றி ஆய்வு செஞ்சு அதுக்கான சில அதனுடைய முன்னேற்றத்துக்காக சில சஜஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த கமிட்டியை மெயினாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டியோட மெயின் சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். டீசென்ட்ரலைஸ், சென்ட்ரலைஸ்னா இப்போ இந்தியா அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்து, அதை வந்து டீசென்ட்ரலைஸ் பிரித்து விடுறது, லோக்கலாக அவங்களையே ஆள்றதுக்கான ஒரு கவர்மெண்ட்டை வந்து உருவாக்கி தாங்கன்ற ஒரு விஷயத்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஆரம்பத்தில் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜனநாயக பரவலாக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வேணும் அப்படின்னு பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயினான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரீ டயர் சிஸ்டம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறதும் த்ரீ டயர் சிஸ்டம் தான். ஸோ பல்வந்த் ராய் மேத்தா குழுவில் சொன்ன நிறைய விஷயத்த எல்லாம் சிங்வி கமிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கிராம சபா, அதுக்கப்புறம் பஞ்சாயத் சமிதி, அப்புறம் ஜில்லா பரிஷத். ஸோ இந்த மூன்று அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது, கிராம சபா, பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத்னு. ஸோ கிராம சபா இது வந்து ஒரு கிராம தலைவில் தான், பஞ்சாயத்து சமிதி இது வந்து ஒரு பிளாக் லெவலில், ஜில்லா பரிஷத் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில். இப்போ இதனுடைய ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஏஓ இந்த மாதிரி, அதாவது அந்த அங்கே வந்து எலெக்டட் மெம்பர்ஸ், அதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் லெவலில் சொல்கிறேன். இங்கே வந்து பிடிஓ ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம், பஞ்சாயத் ஜில்லா பரிஷத் பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இதில் வந்து இதில் உள்ள ஒவ்வொரு மெம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக தான் உருவாகி வருவாங்க. இவங்க எல்லாருக்குமே எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதனுடைய சேர்பர்சன்ஸ், இதனுடைய ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபா பொறுத்த வரைக்கும் அந்த கிராம சபா மெம்பர்லே கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது. மற்றபடி இவங்க பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத் இதனுடைய சேர்பர்சன் வந்து இந்த மெம்பர்ஸ்லேருந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக எடுப்பாங்க. ஸோ மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன், இந்த ரெண்டு இதோட சேர்பர்சன் மட்டும் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக. இப்போ எப்படி பிரசிடென்ட், கவர்னர் இவங்கெல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன், ஆனால் ப்ரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இவங்கெல்லாம் டைரக்ட் எலெக்ஷன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் மெம்பர்ஸ் வந்து டைரக்ட் எலெக்ஷன், சேர்பர்சன் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். கிராம சபாவுடைய சேர்பர்சன் மட்டும் கவர்மெண்ட் டிசைட் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறது. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து ஒரு இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமே மெயினாக அதனுடைய மெயின் நோக்கம் என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, பிளான் போடுவாங்க, அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய மெயினான நோக்கமாகவே இருக்குது, திட்டமிடல் மற்றும் மேம்பாடு. ஸோ மீதி இன்ஃபர்மேஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஜில்லா பரிஷத்தோட ஹெட், இதை தான் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து மெயினாக பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். த்ரீ டயர் சிஸ்டம் இது ஒரு விஷயம், அதில் என்னென்ன இருக்குது இதெல்லாம் ஒரு விஷயம், அப்புறம் இந்த பிளானிங் அண்ட் அப்ஜெக்டிவ் இதுதான் மெயினான இவங்களுடைய இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. டீசென்ட்ரலைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு அசோக் மேத்தா கமிட்டி. அசோக் மேத்தா குழு பொறுத்த வரைக்கும் 1957, ஸோ ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு தான் இவங்க வந்து வராங்க. இவங்கள மெயினாக எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மேட்ச்சில் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரிவைவ் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் த டிக்ளைனிங் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன் இந்தியா, அதாவது அழிந்து வரும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை புதுப்பிக்கவும் வலுப்படுத்துவதற்கும் ஆக தான் இந்த 1977. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதில் வந்து நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். ஸோ முன்னாடி த்ரீ டயர்லேருந்து இவங்க டூ டயராக ஆக்கியிருப்பாங்க, ரெண்டே விஷயந்தான், கிராம சபை தான் இருக்காது. இந்த கிராம சபா அப்புறம் பஞ்சாயத்து சமிதி இதெல்லாம் சேர்த்து இவங்க வந்து மண்டல் பஞ்சாயத்துன்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜில்லா பரிஷத் இருக்கிறது, இங்கேயும் ஜில்லா பரிஷத்னு வந்திருக்கும். ஸோ இந்த மண்டல் பஞ்சாயத்துன்றது குரூப் ஆஃப் வில்லேஜஸ் சேர்ந்தது அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ஜில்லா பரிஷத் அதே பேட்டர்ன் தான். ஸோ ஜில்லா பரிஷத் தான் இங்கே வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் பாடி, அவங்க தான் பிளான் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கம்பல்சரி டாக்ஸேஷன் பவர் வந்து கொடுத்தாகணும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஓனாக ஃபினான்ஸ் அவங்க கண்ட்ரோலில் வந்தால் தான் நிறைய விஷயத்த அவங்களால செயல்படுத்த முடியும். ஒரு பிளான் போட்டால் கூட அதை டெவலப் பண்ண முடியும். அந்த விஷயத்த வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக அசோக் மேத்தா கமிட்டினா அந்த டூ டயர் சிஸ்டம், அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜில்லா பரிஷத்தை இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடி எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன். ஸோ இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் தான் மெயினு. அப்புறம் இவங்க எதுக்காக போடப்பட்டிருக்காங்க, ரிவைவ் அண்ட் ஸ்ட்ரென்தன் த டிக்ளைனிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து ஜிவிகே ராவோ கமிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1985, ஸோ 1977 ஒரு 8 இயர்ஸ் கழித்து இந்த ஜிவிகே ராவோ கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து மெயினாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கிராஸ் வித்தவுட் ரூட்டு. அதாவது ஒரு நாடே வந்து ஒரு ரூட் இல்லாமல் இருக்குது. ஒரு பஞ்சாயத்துன்றதே இங்கே கரெக்டாக இல்லைன்னு சொல்லி இவங்க ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் தந்திருப்பாங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இந்த ஜில்லா பரிஷத் என்ற ஒரு விஷயத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து முக்கியமான ஒரு பாடி, முதன்மை அமைப்பாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இந்த ஜில்லா பரிஷத்தோட ஹெட்டு வந்து இப்போ பல்வந்த் ராய் மேத்தா குழுவில் தான் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து உருவாக்கணும். அப்புறம் எலெக்ஷன் என்ற ஒரு கான்செப்டை பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. இதை வந்து எல்எம் சிங்வி கமிட்டி பின்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிவிகே ராவோ குழுனா 1985 மெயினாக எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் என்ற ஒரு விஷயத்த வந்து கிராஸ் ரூட் லெவல். ஸோ இந்த விஷயத்தையும் எல்எம் சிங்வி கமிட்டியை வந்து எடுத்துருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜில்லா பரிஷத், இதை வந்து ஒரு பிரின்சிபல் பாடியாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் என்ற ஒரு போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப முக்கியம், எல்எம் சிங்வி கமிட்டி. ஸோ ஜிவிகே ராவோ குழு வந்து அடுத்த இயர் 1986. இந்த பாயிண்டெல்லாம் ரொம்ப முக்கியம். ரீவைட்டலைஸ் த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட்டு. ஜனநாயகம் மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை புத்துயிர் பெற செய்வதற்காக இந்த எல்எம் சிங்வி கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட முக்கியமான ஒரு பாயிண்டே வந்து இந்த ரீவைட்டலைஸ், அப்புறம் கான்ஸ்டியூஷனல் அதாவது புத்துயிர், அரசியலமைப்பு அங்கீகாரம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ்க்கு. அதுக்கப்புறம் அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுக்கணும்னா அதில் உள்ள எல்லாருக்கும் எலெக்ஷன்ஸ், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து நம்ம பல்வந்த் ராய் மேத்தா குழுவில் கொண்டு வந்த த்ரீ டயர் சிஸ்டம் தான், கிராம சபா, பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத் என்ற ஒரு கான்செப்டை தான் இப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுக்கு வந்து தராங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸு, எலெக்ஷன்ஸு, ட்ரிபியூனல் இந்த மாதிரி எல்லா ஒரு கவர்மெண்ட் சார்ந்த எல்லா விஷயத்தையும் ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பஞ்சாயத்து லெவலுக்கும் தரணுன்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனோட இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை இந்தியாவில் வந்து அடாப்டே பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் தான் வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ அக்டோபர் 2ல தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அக்டோபர் 2, 1959 இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து எப்போ பஞ்சாயத்து ராஜ் இது வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 24th April 1994. ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, 24th April 1994. ஸோ இவங்க வந்து த்ரீ டயர் சிஸ்டம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், கிராம பஞ்சாயத் அட் வில்லேஜ் லெவல், பஞ்சாயத் சமிதி அட் பிளாக் லெவல், ஜில்லா பரிஷத் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ விஏஓ, பிடிஓ, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அது அதனுடைய ஹெட்டாக வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து 73rd Amendment 1992 மூலமாக தான் இந்த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ்ன்றதே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் மெயினாக பஞ்சாயத்து ராஜ்ன்றது 73rd Amendment அண்ட் முனிசிபாலிட்டின்றது 74th Amendment மூலம் வந்திருக்கு. ஸோ இந்த 73rd Amendment பற்றி நம்ம தனிப்பட்டு பார்க்கணும். ஏன்னா அதில் ஜென்ரலாக எல்எம் சிங்வி கமிட்டி அவங்களுடைய அந்த இது மூலம் வந்துருக்கு. ஸோ அதில் என்னென்ன விஷயம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டயர் சிஸ்டம், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. ஆர்டிகல் 40 ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத். நெக்ஸ்ட்டு எல்எம் சிங்வி கமிட்டி, கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்னு சொல்லியிருப்பேன். பார்ட் வந்து 9, ஆர்டிக்கல் வந்து 243A 243O. கண்டிப்பாக கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் தராங்கன்னா அதுக்குன்னு இந்த பார்ட் ஆர்டிக்கல் ஷெடியூல் எல்லாமே இருக்கும். ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 11. அண்ட் இதில் வந்து 29 ஐட்டம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுபடி தான் இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த 73rd அமெண்ட்மெண்ட் இது மூலமாக இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட்டு, பஞ்சாயத்து ராஜ்க்கு சுய ஆட்சி அமைப்பதற்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து கிராம சபா, இதை வந்து ஆர்டிக்கல் 243A வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. 243A படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராம சபை தான் ஒரு முக்கியமான பாடி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்கே. ஸோ இதில் வந்து எல்லா ரெஜிஸ்டர் ஓட்டர்ஸ் அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே வந்து இந்த அசம்பிளியில் வந்து பங்கெடுப்பாங்க. அண்டு இதில் உள்ள மெம்பர்ஸ் இவங்களுக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு சொல்கிறது படி தான் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் இந்த த்ரீ டயர் சிஸ்டம் ஜென்ரலாக இதை பற்றி ஆர்டிக்கல் 243B வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துன்றது நம்ம த்ரீ டயர் பார்த்தோம்ல, அதாவது வில்லேஜ் பிளாக் டிஸ்ட்ரிக்ட்னு. ஸோ 20 lakh பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் ஒரு ஸ்டேட்டில் அங்கே வந்து இன்டர்மீடியட்ன்றது இருக்காது, வெறும் வில்லேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷன்ஸ் பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 243C. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லாத்துலேயும் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறது வந்து டைரெக்டாக செலக்ட் பண்ணிருவாங்க. அண்டு அதனுடைய சேர்பர்சன் மட்டும் பிளாக் அண்டு ஜில்லா பரிஷத்துக்கு இன்டைரக்டாக, அதாவது அந்த மெம்பர்ஸ்லேருந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மூலம் எடுப்பாங்க. கிராம சபாவுக்கு மட்டும் டைரக்ட் எலெக்ஷன், தட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்கும், டிட்டர்மைன் பண்ணுறதா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து ஆர்டிக்கல் 243 எலெக்ஷன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் ஆஃப் சீட்டு, ஆர்டிக்கல் 243D. ஸோ இந்த டி வந்து அப்படியே ஆறாக இப்படி வச்சுக்கோங்க, ரிசர்வேஷன் ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ SC ST இவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து பாப்புலேஷன் பர்சன்டேஜ், அந்த கிராமத்தில் உள்ள பாப்புலேஷன் பர்சன்டேஜ் வச்சு SC ST ரிசர்வேஷன். விமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/3. இப்போ ஒரு 100 பேர் இது பண்ணுறாங்கன்னா அதில் 33 பேராது 33% ரிசர்வேஷன் விமனுக்கு வந்து தராங்க. அதே மாதிரி சேர்பர்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 33% ரிசர்வேஷன் வந்து தராங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணுறது தான். அந்த கிராமத்துக்கான ரிசர்வேஷன் SC ST விமன் எல்லாருக்கும் எவ்வளோ தரணுன்ற ஒரு விஷயத்தை, பட் இது வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டியூரேஷன், இந்த பஞ்சாயத்து ராஜ் இதில் உள்ள மெம்பர்ஸ் அண்ட் சேர்பர்சன் இவங்களுக்கான டியூரேஷன் தான் சொல்கிறது வந்து 243E. ஸோ ABCDE, டி கடுத்து இ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 இயர்ஸ் தான் வந்து இதில் உள்ளவங்களுக்கான அந்த பீரியட். ஜென்ரலாக நம்ம எம்எல்ஏ ப்ரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் மாதிரி தான். அண்டு இதில் வந்து சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்து டிசால்வ் ஆகிடுச்சுன்னா ஃப்ரெஷ் எலெக்ஷன் வந்து 6 மாதத்துக்குள்ளே கண்டக்ட் பண்ணி மறுபடியும் அந்த பஞ்சாயத்து வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், ஸோ 243K. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் இவங்களுக்கான எலக்டரல் ரோலு, அப்புறம் எலெக்ஷன்ஸ் அதாவது வாக்காளர் பட்டியல், பஞ்சாயத்து தேர்தல் ஆணையம் தான் இவங்களுக்கான எலெக்ஷன்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் டிட்டர்மைன் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட அதிகாரங்கள், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிட்டர்மின் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான். மெயினாக வந்து பிளானிங், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் இது பேஸ்டாக தான் இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த 11th ஷெடியூலில் சொன்ன மாதிரி 29 ஐட்டம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்தந்த வேலை தான் இவங்கவுங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன், ஆர்டிக்கல் 243I.
ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டால் ஐ, ஸோ 243 ஐ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், இவங்க தான் இவங்களுக்கான நிதியை வந்து அலோகேட் பண்ணுறது எல்லாமே. ஸோ இவங்களுக்கான நிதியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானியம் ஒதுக்குவாங்கள்ல, கன்சாலிடேட் ஃபண்டில் கிராண்ட்ஸ் இன் எய்ட்னு கொடுப்பாங்க. ஸோ அதுபடி இவங்களுக்கான நிதின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக இவங்களுக்கு வந்து சேருது. ஸோ மற்றபடி இவங்களுக்கான நிதியை வந்து இந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து டிசைட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான். இவங்களுக்கான என்னென்ன டேக்ஸ் இருக்குது, எதை தான் இவங்க கலெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் டிசைட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஃபினான்சஸ் வரும். ஸோ இதுதான் ஓவரால் நம்ம வந்து பஞ்சாயத்து ராஜில் மெயினாக அந்த ஆர்டிக்கல் பேஸ்டாக வந்து பார்த்துக்கோங்க, 73rd அமெண்ட்மெண்ட் 1992. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கமிட்டியே என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டாக இந்த பஞ்சாயத்து ராஜ் டாப்பிக்கை நீங்கள் வந்து படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம முனிசிபாலிட்டிஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.